हाय हेलो फ्रेंड्स இது நம்ம சேனல் ஹேப்பி டைம்ஸ் வித் சரண்யா இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது சத்தான முருங்கக்கீரை சூப் செய்யிறது எப்படி அதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நீங்க நம்ம வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம் முருங்கக்கீரை சூப் செய்யிறதுக்கு நீங்க முருங்கக்கீரை அதோட பூவு எல்லாமே நீங்க பயன்படுத்தலாம் முருங்கக்கீரை அவ்வளவு சத்து வாய்ந்தது உங்க ஹெச்பி லெவலை இன்கிரீஸ் பண்ணும் அதுல அதிகமா அயன் கண்டென்ட் இருக்குது முருங்கக்கீரை பூ எல்லாத்தையும் உருகிட்டு எடுத்து வச்சுக்கங்க தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம் 10 ல இருந்து 15 சின்ன வெங்காயம் 6 பூண்டு 1 தக்காளி 1 ஸ்பூன் சீரகம் 1 ஸ்பூன் மிளகு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கொஞ்சமா கறிவேப்பிலை மூணு டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு முருங்கக்கீரையை குக்கர்ல எடுத்துக்கங்க இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் ஆட் பண்ணிக்கங்க சின்ன வெங்காயம் பூண்டு தக்காளி ஜீரகம் கறிவேப்பிலை மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு இந்த மிளகாய் நீங்க தட்டி பொடி பண்ணி போட்டுக்கங்க இப்போ இந்த பவுடர் பண்ண இந்த மிளகையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம் தவுல வச்சிட்டு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கங்க நான் இங்க ஒரு சிம்பு தண்ணி ஊத்துறேன் காரம் உங்களுக்கு ಜಾசியா வேணும்னா நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் குக்கர்ல 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க மூணு விசில் வந்துருச்சு கேஸ் எல்லாம் அவுட் ஆயிருச்சு குக்கர் நல்லா ஆறினதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு இப்போ ஓபன் பண்ணி காட்டுறேன் இப்போ பாருங்க சத்தான சூப் ரெடி ஆயிருச்சு இப்போ இந்த கீரையை கரண்டியை வச்சோ இல்லனா பருப்பு கடையறத வச்சோ மசிச்சு விட்டுருங்க இப்போ இந்த சூப்பை சர்விங் பவுலுக்கு மாத்திட்டு பார்க்கலாம் பாருங்க சத்தான சூப் ரெடி ஆயிருச்சு அந்த சூப்புக்கு யூஸ் பண்ண கீரையை நீங்க அப்படியே சாப்பிறனா கூட சாப்பிடலாம் இல்லாட்டி கொஞ்சமா கடுகு உளுத்தம் பருப்பு வரமிளகாய் போட்டு தாளிச்சிட்டு கொஞ்சமா தேங்காய் ஆட் பண்ணிட்டு கூட நீங்க அத சாப்பாடுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பொரியலா இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணக்கூடிய இந்த சூப்பை அதே மாதிரி ஹெச்பி லெவல் இன்கிரீஸ் பண்ணக்கூடிய இந்த சூப்பை வாரத்துக்கு ஒரு முறையாவது பெண்கள் குழந்தைகள் எடுத்துக்கிட்டா ரொம்பவே நல்லது கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்படி யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுனா நம்ம வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க அதுல ஆல் அப்படிங்கற ஆப்ஷன் வரும் அந்த ஆல் அப்படிங்கற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போற எல்லா வீடியோஸ் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வந்து கிடைக்கும் நீங்க நம்ம வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்